நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு இருப்பு வைக்க வேண்டும், இல்லை என்றால் எவ்வளவு அபராதம். முழு தகவல். வங்கிகளின் கணக்கு வைத்திருக்கும் மக்களின் தலைவலிகளில் ஒன்று இந்த மினிமம் பேலன்ஸ் தான். ஒவ்வொரு வங்கியிலும் ஒவ்வொரு வகையான கணக்கிற்கும் குறைந்த அளவு, குறைந்தது இவ்வளவு ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் உள்ளது. அதற்கு கீழ் இருந்தால் இருக்கும் பணத்தில் இருந்தே அபராதம் எடுத்து விடுவார்கள். அப்படி பணமே இல்லை எனில் அடுத்த முறை பணம் போடும்போது மறக்காமல் அபராதத்தை கழித்து விடுகிறார்கள். அப்படி கழிக்காமல் நமது கணக்கில் உள்ள பணத்தை பாதுகாக்க ஒவ்வொரு வங்கியிலும் எவ்வளவு தொகையை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறோம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தனியார் மற்றும் பொதுத்துறையின அனைத்து வங்கிகளிலும் வாடிக்கையாளர்களும் தங்களின் வழக்கமான சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ், அதாவது சராசரி மாதாந்திர இருப்பாக பராமரிக்க வேண்டும். நகர்ப்புறம், மெட்ரோ சிட்டிஸ், அரை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என வாடிக்கையாளர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து குறைந்தபட்ச இருப்பு தொகை என்பது மாறுபடும். நகரங்களில் அதிகமாகவும் கிராமப்புறங்களில் குறைவாகவும் இருக்கும். 2020 முதல் எஸ்பிஐ தனது அடிப்படை சேமிப்பு கணக்குகளுக்கான அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் தேவைகளை தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக எஸ்பிஐ கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் கணக்கு வைத்திருக்கும் இருப்பிடத்தை பொறுத்து மாதம் சராசரி 3000, 2000, 1000 பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும். ஏஎம்பி பராமரிக்க தவறிய வாடிக்கையாளர்களுக்கு 5 முதல் 15 வரை அபராதம் மற்றும் வரி விகிதங்கள் விதிக்கப்படும். ஹெச்டிஎஃப்சி வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளை பொறுத்தவரை நகர்ப்புற மற்றும் மெட்ரோ பகுதிகளில் இருப்பவர்கள் குறைந்தது 10,000 ரூபாய் மாதாந்திர இருப்பை பராமரிக்க வேண்டும். அரை நகர்ப்புற இடங்களில் அந்த அளவு 5,000 ஆகவும் கிராமப்புறங்களில் ரூபாய் 2,500 ஆகவும் காலாண்டு இருப்பை பராமரிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. தவறினால் அபராதம் விதிக்கப்படும். கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி வங்கியைப் போலவே குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை மெட்ரோ அல்லாத நகர்ப்புற பகுதிகளுக்கு 10,000 ரூபாய், அரை நகர்ப்புற பகுதிகளுக்கு 5,000 ரூபாய் நிர்ணயித்துள்ளது. கிராமப்புறங்களில் 2,000 ரூபாய் பராமரிக்க வேண்டும். சராசரி இருப்பு தொகை பராமரிக்க தவறிகளின் வங்கிக் கணக்கின் பற்றாக்குறை 6% அல்லது ரூபாய் 500 அல்லது எது குறைவாக இருக்கிறதோ அதை அபராதமாக ஐசிஐசிஐ வங்கி எடுத்துக்கொள்கிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மெட்ரோ மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கிளைகளில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போர் காலாண்டு நிலுவைத் தொகையாக ரூபாய் 20,000 பராமரிக்க வேண்டும். அதே சமயம் அரை நகர்ப்புற கிராமங்களில் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்சம் காலாண்டு சராசரி இருப்பு முறை ரூபாய் 1,000 முதல் 1,500 இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோட்டக் மகேந்திரா வங்கி சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் மெட்ரோ பகுதியில் சராசரியாக 10,000 ரூபாயும் மெட்ரோ அல்லாத பகுதிகளில் 5,000 ரூபாயும் மாதாந்திர சராசரி இருப்பை பராமரிக்க வேண்டும், இல்லையேல் 6% விதிக்கப்படும். நன்றி நண்பர்களே, அபராதம் விதிக்கப்படும். இதை பொறுத்து உங்கள் வங்கி இருப்புகளை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பைசாவும் கஷ்டப்பட்டு உழைத்தது தானே, அதை ஏன் அபராதமாக செலுத்தி வீணாக்க வேண்டும்? நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.